ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் முதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு ரெட்டை பயர் காட்டுறேன்னு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டை, பார்த்தாலே தெரியும். அதோட இன்னொரு ஜோடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ விஷயம் இருக்கும், அதுதான் வந்து பறந்துடுச்சு. யாரோ எங்கள் வீட்டில் கேட்டு திறந்து விட்டுட்டாங்க, பறந்து போயிடுச்சு. இது இருக்குது, அப்புறம் பார்த்தீங்களா ஒரு இது முட்டை வச்சுருக்க மாதிரி காமிப்போம் ஒரு வீடியோவில். அதுலேருந்து வர சிக்ஸில் இதுதான் ஃபஸ்ட்டு சிக்கு. ஒரு சிக் வந்து நான் இதோட பேர் மாதிரியே இருக்கும், அது வந்து பறந்துடுச்சு. இன்னொன்று வந்து இது மாதிரி அப்படியே அட்ஜஸ்டெல்லாம் மார்க்கிங் இருக்கும், அந்த மண்டையில் மட்டும் அந்த எல்லோ விஷயம் இருக்காது. அந்த அது வந்து செத்துருச்சு பார்த்திங்கன்னா. இது தான் வச்சுருக்கேன். இது ரெண்டும் ஏன் வச்சுருக்கேன்னா, அந்த பானையில் முட்டை வச்சுருக்கிறத இது போய் தள்ளி விடும் பார்த்திங்கன்னா. இது ஒரு மாதத்து 30 முட்டை வச்சு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணியிருக்கோம். அத்தனை முட்டை வச்சு இது வாழ்நாளில் எத்தனையோ முட்டை வச்சுருக்கு, ஆனால் ஒரே ஒரு சிக் தான் கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா. நான் பாட்டு ரொம்ப சின்னதாக கட்டியிருந்தேன், வந்து 3 சிக் பிரிச்சுருந்துருக்கு, ஆனால் ஒரு சிக் தான் வெளியே கொண்டு வந்தது. மீதி சிக்கெலாம் உள்ளாரே இருந்தது, அப்படியே மேய்ச்சி மேய்ச்சி சாவடிச்சிருச்சு பார்த்திங்கன்னா. தெரியும் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கும் பாருங்க. இது வந்து ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கும், அது பேர தவிர வேறு எதையுமே பக்கத்தில் விடாது. அதோட பானையை வந்து அதாவது பார்த்திங்கன்னா ஒரு முதல்ல வச்சுருந்தேன் ஒரு பேரு, இது வச்சுருந்தேன் அந்த ப்ளூ விஷாக ஒன்று காமிச்சிருப்பு பாருங்க, அது மாதிரியே வச்சுருந்தேன். அப்புறம் இன்னொன்று இந்த மாதிரி எல்லோ கலர் வச்சுருந்தேன், அது அந்த பானையில் 6 முட்டை வச்சுருந்தது. அது என்ன பண்ணுதுன்னு தெரில, இந்த வெள்ளை அதை சாவடிச்சிட்டு வெளியே சாப்பாடு சாப்பிட வரமா சாவடிச்சிட்டு, அப்புறம் உடனே உள்ளார பானைக்குள்ளார போய் அதில் இருக்க முட்டையெல்லாம் தள்ளி விட்டுட்டு இது போய் உள்ளார படுத்துக்கிச்சு. இதுக்கு வந்து சின்ன பானை ரெண்டும் ஒரு சைஸ் தான், ஆனால் இதுக்கு என்ன பொறாமையோ சின்ன பானைன்னு நினச்சிக்கிட்டு போய் உடனே தள்ளி விட்டுருச்சு. அவ்வளோ அக்ரெசிவானது இந்த ஒயிட் கலர். நான் அப்போவே சொன்னேன் இந்த பேரை தவிர வேறு எதையுமே பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு. எப்பயுமே அக்ரெசிவாக இருக்கும், பெரிய பானை மாட்டினாலும் இது இது ஒரு இந்த ஒரு பஜ்ஜியே 4 பானை சொந்தம் ஒன்று ஆடிட்டு இருந்தது. எதுலேயுமே எதையும் முட்டை வைக்கக்கூடாது. நான் அதனாலே ஒரு 2 பானை எக்ஸ்ட்ரா கட்டினேன், அப்புறம் தான் முட்டை வச்சிட்ருக்கு. அதனால தான் இதை கொண்டு வந்து தனியாக வச்சுருக்கேன். இது இல்லைன்னா இப்போ முட்டை வச்சுருக்கிறது அந்த சாப்பாடு சாப்பிட்டு வெளியே வரும்போது சல்லுன்னு போய் உள்ளார போய் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு வெளியே வந்துடும். இந்த ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கிட்டேருந்து வந்த சிக்கும் சலிக்கவே சலிக்காது, அதே மாதிரி அட்ஜஸ்டல் அப்படியே எதையும் பானையெல்லாம் உரிமை கொண்டாட விடாது. எது முட்டை வச்சாலும் அதை கொண்டு போய் தள்ளி விட்டுட்டே வந்துடும். அது வந்து இப்போ கொஞ்சம் அடங்குது, ஒரு 2-3 நாள் தனியாக ஒரு கேஜில் போட்டு வச்சுருந்தோம், அப்புறம் வந்து அடங்கிடுச்சு. ஆனால் இது இப்போ கொண்டு போய் விட்டால் கூட உடனே அங்கே 2 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா இது முட்டெல்லாம் கீழே இருக்கும், அந்தளவு அக்ரெசிவானது. அதனால தனியாக வச்சுருக்கேன், அது சலிச்சது இல்லை. அதை விட கொஞ்சம்தான் அக்ரெசிவ் கம்மியை தவிர ரொம்ப அக்ரெசிவ், சும்மா கத்திக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். ஓகே கைஸ், இந்த வீடியோ ஏதோ ஸ்டாப் பண்ணிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் கோல்டு ஃபிஷ் வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.